ஓம் நமச்சிவாய நாராயணா நானந்தால் வாக்கு யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோபதி நாயகத்தின் ஏப்ரல் மாத பலன்களை மீன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ அதிகாரத்தில் நிறைந்த ஒரு மென்மையான ஒரு பால் மாதிரி வெளுத்த பால் மாதிரி அப்படி ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. மென்மையான மனம் படைத்து கொண்ட இலகிய மனம் படைத்து கொண்ட நன்மைகள் எது தீமைகள் எது என்று தெரியாத அளவுக்கு பழகக்கூடிய ஒரு வெகுளித்தனமான நல்ல உள்ளம் கொண்ட மீன ராசி பெண் ராசி அல்லது மீன ராசி என்பதிலே ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார், இருந்தாலும் உங்க ராசிக்குள் இருக்கிறார். ராசிநாதன் ராசிநாதன் இப்போ ஒன்றரை வருஷ காலம் ஒரு வருட காலமாக இருக்கிறார். பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார். பொருளாதார வளர்ச்சிகள், குழந்தை வரம், திருமண வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். இந்த குரு பகவான் ஏப்ரல் 22ஆம் தேதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போறாருங்க. அருமையானலையும் அருமை ராசிக்கு அவர் பத்துக்குடையவர். தொழில் ஸ்தானாதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி அவர் தான். அப்ப தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான், மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு போறார். இரண்டாம் இடத்துடைய குருவேச்சு அற்புதமான நன்மைகள் தரக்கூடிய குருவேச்சு. ஆனால் ஏப்ரல் 22 வரைக்கும் காத்திருக்கணும். ஏப்ரல் 22க்கு அப்புறம் உங்களுக்கு யோகம் பிறந்தாச்சு. சரியான நன்மைகள், பொருளாதாரத்தில் உயர்வு, வேலை வாய்ப்பு, புதிய வேலை, உத்தியோகத்தில் நல்ல வெற்றி கொடி நாட்டப்பொருள்கள், இரட்டிப்பான வருமானம், புதிய முதலீடுகள், திருமண வாய்ப்புகள். இரண்டாம் இடங்கிறது குடும்பம் அமையும், சொல் வலிமை கூடும், எதை எடுத்தாலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும். தன லாபம் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வாக ஏப்ரல் 22க்கு அப்புறம் குருவேச்சுக்கு அப்புறம் நன்மை நடக்கும். இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதில்லை. இரண்டாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இல்லறத்தில் பிரச்சனை இருக்கும், ஈகோ பிரச்சனை இருக்கும். அப்போ குரு பகவான் ராகுவுடன் சேர்ந்து புனிதமடைந்து ராகு தரும் கெடுபலங்களை குறைப்பார். அப்போ ராகு ஏப்ரல் 22க்கு அப்புறம் நன்மை செய்யக்கூடிய ராகுவாக மாறுவார். குருவுடன் சேர்ந்து ராகு நன்மை தான் செய்யணும். ஏன்னா அவர் வந்து சுபக்கிரகம். ராகு என்னதான் பாவக்கிரகமாக இருந்தாலும் ஒரு சுபக்கிரகத்தோட சேரும்போது யோகங்களை செய்யக்கூடிய ராகு பகவானாக மாறுவார். இந்த இரண்டாம் இடத்தில் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அன்பு உள்ளங்களில் இரண்டாம் இடத்தில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார், கூடவே புதன் பகவான் இருக்கிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நாளுக்குடையவர், சுகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு ஏழுக்கு ஏழாம் இடமான கலத்தர பாவத்துக்கு அதிபதியான புதன் பகவான். ஏழாம் இடங்கிறது கலத்தர பாவம், திருமண அமைப்பு, மனைவி கணவன் அமைகிறது, நண்பர்கள் கூட்டாளி, தொழில் கூட்டாளிகள்லாம் அமையணும்னா தொழில் நடக்கணும், வருமானம் கூடணும் அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கும். அந்த ஏழுக்கும் நாலுக்கும் அதிபதியான சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடமான ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் நாலாம் இடமான ஒரு கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறார். அப்போ மனைவியால் நல்ல வருமானம் கிடைக்க போகுது, பார்ட்னரால் இந்த குடும்பத்தில் பெருமை இருக்க போகுது, நல்ல நண்பர்கள் தொழில் வழி பார்ட்னர்கள் அமைய போறாங்க, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி கொடி நாட்டப் போறீர்கள். திரைத்துறையில் சம்பந்தப்பட்ட இருக்கிற மீனராசி முறைக்கு புதன் பகவான் திரைத்துறைக்கு சம்பந்தப்பட்டவர். மீடியா, சின்ன மீடியா, பெரிய திரைத்துறையில் நடிக்கிற வாய்ப்பில் தேடிக்கொண்டிருக்கிற மீனராசி முறைகளுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கூடவே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரிய மேசராசியில் ஒரு உச்சம் இருக்கு. ராசிக்கு ஆறுக்குடையவர், ஆறுக்குடையவர் உச்சம் பெற்றிருக்கிறார், கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு ஆறுக்குடையவர் இருந்தாலும் நட்பு கிரகம். குரு பகவானுக்கு சூரிய பகவான் உன்னத நட்பு கிரகம். இருந்தாலும் ஆறாம் இடத்து அதிபதி கடன் எதிரி நோய் தொல்லை விரோதிகள் தொல்லை சத்துருக்கள் தொல்லையை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆறாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குகள், சூரிய பகவான் அனல் பிறந்துடக்கூடாது. அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் தடைபடும், தாமதங்கள் ஆகும். அரசாங்கத்தில் வரக்கூடிய வரிகள் செலுத்தணும்னா கரெக்டாக செலுத்திக்கிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. இன்கம் டேக்ஸில் தான் செலுத்தணும் அப்படின்னா இப்போ மார்ச் 2 இன்கம் டேக்ஸ் செலுத்தணும்,
உங்களுக்கு டாக்ஸ் செலுத்தணும், வணிக வரி செலுத்தணும், ஜிஎஸ்டி செலுத்தணும் அப்படின்னா கரெக்டாக செலுத்தி அதை ஒரு சமன் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அரசாங்க தொல்லைகள் ஏற்படுது. ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார். இப்போ செலுத்துறேன் சார், அப்போ செலுத்துறான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸும் மெமோவும் அனுப்பிடுவாங்க. கவனமாக இருந்துங்கள். ஏன்னா ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் மார்ச் முடிந்து விட்டது. மார்ச் வந்து எண்ட் ஆஃப் இயர், மார்ச் டு மார்ச் தான் அரசாங்கத்துக்கு கணக்குகளை முடிக்கக்கூடிய சமன் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறோம். ஆனால் ஆறாம் இடத்து அதிபர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அவரோட நன்மைகள் இல்லை, அது உச்சம் பெற்றிருக்கிறார். கடன் பிரச்சனைகளும், எதிரிகள் பிரச்சனைகளும், சத்துருகள் பிரச்சனைகளும் அரசாங்க மூலம் வரும், தந்தையாருடைய உறவினர்கள் மூலம் வரும். கவனமாக இருங்கள், பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள், சூரியன் தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது. உங்களுக்கு அவர் அவயோக கிரகம். அவயோக கிரகம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர். பொதுவாகவே மீன ராசிக்கு சுக்கிர பகவான் நன்மையை செய்யக்கூடாத கிரகம். நீங்க நன்மையை அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவர் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார், ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்ல கொஞ்சம் குதூகலமா இருப்பீங்க, கொஞ்சம் கிராமங்கள் கூட இருக்கும், இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் எட்டுக்குடையவர் மூன்றாம் இடத்த அதிபதி. பரியில் உங்களுக்கு யோகங்களை சுக்கிர பகவான் செய்ய வேண்டாம். குரு பகவான் தேவக்குரு, சுக்கிர பகவான் அசுரக்கு, மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர். ஒரு அவயோக இடத்துக்கு அதிபதி அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. பெரிய லெவலில் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அவயோக கிரகம் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. பெரிய லெவலில் கெடுபலங்களை குறைத்து தருவார். எட்டாம் ஆதிபத்தியம் என்ன? அவர் சொல், வீண் பலி, வீண் வரையங்கள், விபத்துகள், இதெல்லாமே குறையும். ஏன்னா மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கனால உங்களுக்கு அவர் சொல், வீண் பலிகள்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் மகனுடைய மூலம் மூலம் உங்களுக்கு குறையும். பெண் நண்பர்களுடைய தொல்லைகள் குறையும். அவசியமில்லாத கூடா நட்புகளை வாங்கி கொள்ள வேண்டாம். ஏன்னா சுக்கிர பகவான் பெண் கிரகம், அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார், காமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஏதோ நம்ம கொஞ்சம் ஆசையாக பேசுங்க அப்படின்னு பேசி மொம்பளை மாட்டிக்கிட்டாதீங்க. எட்டுக்குடையவர் தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணிடும், தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும், தேவையில்லாத மான மரியாதை போய்விடும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் சுக்கிரன் தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். பொதுவாக மீன ராசிக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கிரன் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. ராசிக்கு நாலாம் இடத்தில் ஒரு நாலாம் இட கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். மிதுன ராசியில் ராசிக்கு இரண்டுக்கும் அவர் ஒன்பதுக்கும் உடையவர். பாக்கியஸ்தானாதிபதியும் இரண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிக்கு நாலாம் இடங்கள் கேந்திர ஸ்தானம். ஒரு கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் இருக்க ரொம்ப நல்லதுங்க. அதுவும் உங்களுக்கு குரு பகவானுடைய அணிக்கு செவ்வாய் பகவான் மிக உன்னத நட்பு கிரகம். யோகமான விஷயங்களை செய்ய போற, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும், வருமானங்கள் கூடும். இரண்டாம் இடத்துல இருக்க இரண்டாம் இடத்து அதிபதி. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இரட்டிப்பான வருமானம், கூடுதலான வருமானம், குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சி, கூட பிறந்தவங்க நல்ல உதவி செய்யுங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒன்பதுக்குடையவர் பாக்கியத்துக்குடையவர். பாக்கியத்துக்குடையவரும் இரண்டுக்குடையவரும் நாலாம் இடத்தில் கேந்திர ஸ்தானம் ஏறியிருக்கிறது. பூமி இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய செவ்வாய் நல்ல இடத்தில் இருக்கிறார், நல்லா இருக்கும். எந்த வீடுகளெல்லாம் மனை வாங்க போறீங்கன்னா தைரியமா வாங்குங்க. கேந்திர வேதி செவ்வாய் பகவான் இருக்கா, நல்ல நன்மைகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பாவக்கரகம், பாவக்கரகத்தில் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகங்களை தரக்கூடியாத துலாம் ராசியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கிறார், அவயோக கிரக வீட்டில் இருக்கிறார். அவ கேது பகவான் பெரிய லெவலில் எட்டாம் இடத்திலிருந்து அவச்சொல்கள், வீண் பழிகள், விரயங்களை கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். கேது பகவான் சூது கிரகம் இருந்தாலும் ஞானத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். உலாம் ஏற்கனவே மீன ராசியர்களே தனுசுடைய, நீங்கள் தனுசு மீனம் பொறுத்தவரையோ குரு பகவானுடைய ஆன்மீகத்தில் வருவீங்க. அவர்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக பற்றுகள், இறைவனுடைய பற்றுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் கேது பகவான் எட்டாம் இடத்திலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். விபத்துகள் ஏற்பட்டாலும் அது புத்திசாலித்தனமாக தவிர்ப்பீர்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு விபத்துகளோ பிரச்சனைகளோ வீண் பழிகளோ உங்களுக்கு வராது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு சொல்லலாம். விபத்துகள், அவச்சொல், வீண் பழி, விபத்து ஸ்தானம்,
ஆயுஸ்தானம் என்று கூட எட்டாம் இடத்தை சொன்னாலும் அதில் நம்ம அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய இடங்கிறது எட்டாம் இடம். திடீர்னு உங்களுக்கு பணம் வரணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும். அது கேது புகான் இருக்கிறார். கேது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருளாதார வெற்றிகளை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைச்சிக்கிடுங்க. அதனால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.